ஹலோ காய்ஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் ட்ரேட் எடுக்கும்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணுவீங்க. பட் மேஜராக அந்த டைமில் நமக்கு வந்து அந்த டெக்னிக்கல் டூலை நீங்கள் பயன்படுத்துகிறோம், ஃபெயிலியர் தான் இருக்கும், சரிங்களா? ஸோ மார்க்கெட்டே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் தான். பட் ஒரு ட்ரேடரை அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு பையர் எங்கே வருவாங்க, ஒரு செல்லர் எங்கே வருவாங்க, அந்த டெக்னிக்கல் அனலைஸோட கம்பைன் பண்ணி கற்றுக்கும்போது தான், அதில் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது தான் சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இன்றைக்கி காலையில் கூட நான் டெலகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன், என்ன அப்படின்னா மார்க்கெட் நெகட்டிவில் இருக்கும், அதை எப்படி சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறத என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி மார்க்கெட் ஃபுல்லாகவே இருக்குது. எப்படி அப்படின்னா, நான் மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த எஃப்ஐஏடிஏ ஆக்டிவிட்டீஸை பார்க்கும்போது, எஃப்ஐஏ வந்து அதிகமாக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் ரெக்கார்டை பொறுத்த மட்டும் செல் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? இதை பார்த்தோன்னே ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை வந்து செக் பண்ணேன். செக் பண்ணும்போது ப்ரீ ஓப்பன் மார்க்கெட், மார்க்கெட் டேட்டா, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட், நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. இந்த இடத்துல வரும், வந்துச்சு உடனே உங்களை இந்த பேஜுக்கு எடுத்துகிட்டு வந்த உடனே நீங்கள் பார்க்கக்கூடியது அட்வான்ஸாக எவ்வளோ இருக்குது, டிக்ளைனாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 26 கம்பெனி மார்னிங்கே என்னவாக இருந்துச்சு அப்படின்னா டிக்ளைனில் இருந்துச்சு, சரிங்களா? அப்புறம் இப்படி பார்த்தோம் அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி, குளோபல் மார்க்கெட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதுக்காக கிஃப்ட் நிஃப்டியை செப்பரேட்டாக பார்க்கணும் அப்படிங்கிறது. ஒன்றுமே இல்லை, ஏஷியன் மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமாக, அதாவது ஒரு 10 times ட்ரேட் நடக்குனா 50-50 சான்சஸ் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி எப்படி போகுதோ, அதாவது சிங்கப்பூர் நிஃப்டி எப்படி போகுதோ, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மார்க்கெட்டு மூவ் ஆகும். நான் மார்னிங் பார்க்கச்ச என்ன இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி சரிவில் இருந்துச்சு, சரிங்களா? அப்புறம் இந்த பீக் கொடுத்தது அப்படிங்கிறலாம் ரெண்டாவது பட்சம். அதனால தான் நீங்கள் இப்போ என்ன நினச்சாலும் சரி, மார்க்கெட்டை ஒரே நாளில் இது இப்படி தான் போகும் அப்படிங்கிறதெல்லாம் யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. உங்களால் வந்து ஒரு 15 minutes, ஒரு 1 hour மார்க்கெட் எப்படிலாம் போகுங்கிறத வேணால் கணிக்கலாம், சரிங்களா? அதுக்குள்ளே நீங்கள் வச்சுருக்க ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி சக்ஸஸை என்ன பண்ணிக்கணும், பில்ட் பண்ணிக்கணும். எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு ட்ரேடை எடுத்துகிட்டு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. அப்படி யாரெல்லாம் ஈவினிங் வெயிட் பண்ணுறீங்களோ, ஒரு நாள் லாபம் வரும், ஒரு நாள் என்டையராக உங்கள் ஃபண்டில் என்ன ஆயிரும் அப்படின்னா லாஸ் ஆயிரும். இந்த மார்க்கெட் ஒன்ஸ் கிராஸ் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும். இதெல்லாம் வராமல் தவிர்க்கணும் அப்படின்னா எஃப்ஏ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். குளோபல் மார்க்கெட் எல்லாம் பாசிட்டிவில் இருக்கான்னு பார்க்கணும். மூணாவது, கிஃப்ட் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இதெல்லாம் பாசிட்டிவில் இருந்தால் நம்ம மார்க்கெட்டும் பாசிட்டிவில் போகணும் அவசியம் இல்லை. ஆனால் பட் நம்ம மார்க்கெட் செப்பரேட், நீங்கள் எல்லாருமே வந்துட்டு இப்போ தான் நம்ம ட்ரேட்குள்ளே வந்திருப்போம், வந்து ஒரு 2 years பிலோவாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் 10-15 years இருக்கிறவங்க அவங்க பல்க் அமௌண்ட்டே வச்சு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்களாம் ரீட்டைல் ட்ரேடர், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறனால ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இருக்காது. அந்த இன்வெஸ்டர் இதெல்லாம் பார்த்துட்டு மார்க்கெட் நல்லா இருக்கா, எஃப்ஏ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் எத்தனை கம்பெனிஸ் மேஜராக பாசிட்டிவில் இருக்குது, அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிஃப்டியோட சார்ட் எடுத்து செக் பண்ணுவாங்க. ஏன்னா வேர்ல்டில் இருக்க எல்லாருமே வந்து இந்த நிஃப்டியை பார்த்து தான் வந்து ட்ரேட் எடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, ரெப்ரசன்ட் பண்ணுறது, இந்த 50 கம்பெனியோட ரெப்ரசன்ட் பண்ணுறதோட வேலை என்ன அப்படின்னா இதனுடைய வேலை தான், சரிங்களா? இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எல்லோரும் பார்க்க மாதிரி மார்க்கெட் தொடர்ந்து சரிவில் இருக்கு. சாரி, டவுன் ட்ரெண்டில் இருக்குது, சரிங்களா? தொடர்ந்து ஒரு சரிவு நிலை தான் நிஃப்டியில். ஸோ மார்க்கெட் சரியுங்கிறத இதனால தான் காலையிலே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சு. இன்னொன்று, யூஎஸ் மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ், அதனுடைய சார்ட் எப்படி போச்சுங்கிறதும் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிதல் இருக்கும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய விஷயமாக கூட சிலவங்களுக்கு தெரியலாம், சிலவங்களுக்கு ரொம்ப சில்லியாக தெரியலாம். பட் ஒரு ட்ரேடுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துட்டு வந்து நல்ல பை சைடு, எல்லாருமே பை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பை சைட் போகலாம். இல்லை, எல்லாமே இப்போ நெகட்டிவில் இருக்கா, குளோபல் மார்க்கெட் நெகட்டிவ், ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் நெகட்டிவ், நம்ம ட்ரெண்டு நெகட்டிவ் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டும் நெகட்டிவில் போகிறதுக்கு தான் மேஜராக சான்சஸ் இருக்குது. அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு, சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், சி யூ.